அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் பக்தி நிகழ்வில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கிற பாடல் மஞ்சு நீகர் பொந்தளம் பின்னே தத்தளங்கள் தேவாரி என்று முருகன் மேலான பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு முருகனுக்கு சுமந்து வருகின்ற அந்த காவடி தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. காவடி என்று சொல்லும் பொழுது பலவிதமான காவடிகள் இருக்கின்றன. சர்பக்காவடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு காவடி உண்டு. அதாவது முருகன் பொருட்டு விரதம் இருந்து சர்பம் என்று சொல்லப்படுகிற பாம்பை பிடித்து அதை ஒரு பானைக்குள் போட்டு ரெண்டு பானை அதில் ரெண்டு பாம்பு அந்த ரெண்டு பாம்பையும் ரெண்டு புறத்திலே காவடியினுடைய ரெண்டு புறத்திலே தொங்க விட்டு அதை தோளிலே சுமந்து கொண்டு வந்து முருகனை வலம் வந்து வணங்கிவிட்டு அவன் சன்னதியில் வணங்கிவிட்டு அந்த காவடியோடு சுற்றி வந்து வணங்கிவிட்டு அதற்கு பிறகு அந்த சட்டி இருக்கிறது அல்லவா அதை கொண்டு போய் அதில் இருக்கக்கூடிய பாம்பை வெளியே விட்டு விடுவார்கள். இதற்கு பெயர் சர்பக்காவடி. திருச்செந்தூர்ல எல்லாம் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னாக்கா கடல்ல விட்டுருவாங்க. இப்பொழுதெல்லாம் யாரும் சர்பக்காவடி எடுத்துக்கொண்டு வருவதில்லை. சட்டம் போட்டு நிறைய தடைகள், அதாவது மிருகங்களை ரொம்ப வதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை கூட வீட்டில் வந்தாச்சுன்னு சொன்னாக்கா அதை பிடிக்கிறவர்களுக்கு தகவல் தரணும், அவர்கள் வந்து பிடித்து அதை அவர்கள் காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். ஏன்னா ஒரு இனம் அழிந்தது அப்படின்னு சொன்னால் உயிர் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி அந்த ஒன்றுக்குள் இன்னொன்று அடங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுழற்சி முறை இருக்குது. அந்த சுழற்சி சங்கிலி அறுந்து போகும். சங்கிலி அறுந்து போனதுன்னு சொன்னாக்கா எல்லாமே மாறி போய் ஒரு குழப்பம் ஏற்பட்டு நிறைய சங்கடங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும். நமக்கு உணவு கிடைக்காமல் போகும், சரியாக மழை பெய்யாமல் போகும், இப்படி நிறைய சிக்கல்கள் உருவாகிவிடும். அதனால் இயற்கை உருவாக்கி தந்திருக்கிற அந்த சங்கிலி இருக்கிறதே அது அறுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வந்து அவைகளுக்குண்டான உரிமையோடு ஜீவாதாரத்தோடு அவைகள் வாழ வேண்டும். அதனால் எந்த உரிமையும் எந்த உயிரையும் கொல்லுவதற்கு நமக்கு வந்து அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் நிறைய சட்டங்கள் போட்டு விட்டதுனால இன்றைக்கு சர்பக்காவடி யாரும் எடுத்து வருவதில்லை. ஆனால் ஒரு அதிசய சம்பவம் ஒன்று பழனி பாத யாத்திரை செல்லும்பொழுது ஒரு அன்பர் வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. இந்த பாட்டை கேட்கும் பொழுது எனக்கு அந்த சம்பவம் தான் நினைவுக்கு வருகிறது. மதுரையிலே இருந்து அந்த அன்பர் பல நண்பர்களோடு நடந்து பாத யாத்திரையாக பழனிக்கு செல்கிறார். பொதுவாக பாத யாத்திரையில் வந்து பகல் நேரத்தை விட இரவு நேரத்திலே தான் அதிகம் நடக்க முடியும். பகலில் ரொம்ப வெப்பம் இருக்கின்ற காரணத்தினாலே பகலில் நடக்க மாட்டார்கள். காத்தால ஒரு 9-10 மணிக்கெல்லாம் நடையை சுருக்கி கொண்டு மாலை 4 மணி வரை எங்காவது ஒரு மரத்தடியில் படுத்து விடுவார்கள். அதற்கு பிறகுதான் திரும்ப கிளம்பி நடப்பார்கள். மீறி நடந்தால் கால்கள் பொத்து போய் கொப்பளம் ஏற்பட்டு அந்த யாத்திரையே நாம் வந்து செய்ய முடியாதபடி ஆகிவிடும். இரவு நேரங்களில் ரொம்ப அதிகம் நடப்பார்கள். சொல்லப்போனால் அதிகாலை வேளையில் ரொம்ப அதிகம் நடப்பார்கள். பொதுவாக பாத யாத்திரையை செய்கின்றவர்கள் வந்து அதிக சுமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடம்பில் உடுப்பி இருக்கிற உடை அது போக கையில் ஒரே ஒரு உடை மாற்றிக்கொள்வதற்கு, இதை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய வேண்டும். சாப்பிடுவதற்கு வழியில் சாப்பிட்டுக்கலாம், ஒரு பர்ஸு அதில் பணம் அவ்வளோதான். அந்த மாதிரி நண்பர்களோடு பயணித்த ஒருவர் இரவு 11 மணி வரையில் நடந்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே இருட்டாக இருக்கிறது, பெரிய மரத்தடி, அந்த மரத்தடியிலே தங்கி விடுகிறார். அங்கே தங்கிவிட்டு அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் நடந்து ஒரு வழியாக பழனிமலைக்கு சென்று முருகனையும் வலம் வந்து முடித்தாயிற்று. முடித்து விட்டு வந்து உட்கார்கிறார். பாத யாத்திரை நிறைவு எப்படி செய்வார்கள்னு சொன்னாக்கா அமர்ந்திருக்கிற, அதாவது மலை மேலே ஒரு இடத்துல உட்கார்ந்து சுற்றி அமர்ந்து கொண்டு நடுவில் கற்பூரத்தை ஏற்றி வைத்து கொண்டு எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு வேண்டிக் கொள்வார்கள். அந்த கற்பூரம் எரியும் வரை அமைதியாக வேண்டிக் கொள்வார்கள். கற்பூரம் எரிந்து முடிந்த நிலையில் யாத்திரை முடிவுற்றது. அதற்கு பிறகு நாம் அதுவரையில் நடந்தோம். அதுக்கப்புறம் நாம் வந்து எதில் வேணால் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எதில் வேணால் போகலாம். அந்த விரதம் நிறைவடைகிறது. இப்படி எல்லாரும் சுற்றி அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரவர்கள் பை இருக்கு இல்லையா, அதை அப்படி கீழே வைப்பார்கள். அப்படி வைக்கும்போது அந்த மனிதருடைய பை
அது கையாக தலைகளை அப்படி பிடித்து தூக்கிட்டார். அப்படி எடுக்கும்போது உள்ளிருந்து எல்லாம் பொத பொதன்னு கொட்டிச்சு. கொட்டினதில் பார்த்தா ஒரு குட்டி பாம்பு ஒன்று கீழே விழுந்து சரசர சரவென்று ஓடிவிட்டது. அப்போ தான் தெரிஞ்சது. முதல் நாள் இரவு வழியில் ஒரு மரத்தடியில் தங்கியிருந்தப்போ பையன் அங்கே கீழே வைத்திருக்காரு. அப்போது அந்த பாம்பு அந்த பைக்குள்ளே வந்து விட்டது கூட தெரியாமல், அது கீழே நிறையா துணி இருக்கிறதுனால அந்த பாம்பால் வெளியில் வர முடியல. அந்த துணி அடியிலே அது தங்கி விட்டது. பையன் உதறவும் துணி வெளியில் வரவும் அந்த பாம்பும் துள்ளி கொண்டு வெளியே வந்து விட்டது. அதாவது அந்த நபர் தனக்கே தெரியாமல் சர்பக்காவடி எடுத்திருக்கிறார் என்று தான் இதற்கு பொருள். அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு ஓடியே போச்சு. அதாவது முருகனுடைய அருள் இருந்தது என்று சொன்னால், நாம் விரும்பித்தான் ஒரு காரியத்தை செய்யணும்னு இல்லை, நம்மையும் அறியாமல் நமக்கு வந்து வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சம்பவம் ஒரு சாட்சி. எனக்கு அது நினைவுக்கு வருகிறது. நான் சொன்ன அந்த சம்பவ சிறப்போடு இந்த பாடலை கேளுங்கள். வாரிதாசனத்தில் வாழ்வொன்னே மஞ்சு நீகர் குந்தளம் மின்னே சதத்தளங்கள் வீகஜிதம் வாரிதாசனத்தில் வாழ்வொன்னே செய்ய வண்ணமே ஒளி சொர்ணமே நடை அன்னமே இடை பின்னமே பெற செய்ய வண்ணமே ஒளி சொர்ணமே நடை அண்ணமே இடை பின்னமே பெற வந்த பூக பாரபந்தியே ஆதி விரூப தூடல் உரைக்கும் வார்த்தையை கேளாசை விந்தியே அங்கஜவே போல போரோபம் பெற்ற அன்று வந்து நயந்து மாலையில் நெஞ்சழிந்து மயங்கவே புனர் பெற்ற அன்று வந்து நயந்து மாலையில் நெஞ்சழிந்து மயங்கவே புனர் ஆறு மூக வேலவனையே நீ நினைவு கொண்டே மதிமருந்தே ஆறுதில்லை என்ன வீணையே சென்று கூல மேவிய வாசன் இனிய தூதி அனுதினமோ செய்தோ அண்ணாமலை தாசன் சென்னி கூல மேவிய வாசன் இனிய தூதி அனுதினமோ செய்தோ அண்ணாமலை தாசன் பாடும் சிந்து மீது மிகுந்த நேசம் கொண்ட சீலகுபன் சரோரும் சிந்து மீது மிகுந்த நேசமும் கொண்ட சீலகுபன் சரோரும் திவ்விய பூகங்களாருமே கண்களில் கண்டால் அன்பருக்கெல்லாம் தேவையின்ப வெள்ளமூருமே